இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா 100% வந்து நீங்கள் வரக்கூடிய யூனிவர்சிட்டி எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அது மினிமம் ஒரு 25 பேஜாச்சும் வந்து கவர் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ ஹேண்ட் ரைட்டிங் தான் ப்ரெசன்டேஷன் நடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செமஸ்டர் எக்ஸாமில் யாரும் உங்களை ஃபெயில் பண்ணவே முடியாது. 3 வருஷத்துக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதவே கூடாதுங்கிற ஒரு தடை கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டினமாக பாடல்கள் எழுதி விடுறது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரே கொஸ்டின், சார் எக்ஸாமை எப்படி எழுதுறது, வரப்படைய செமஸ்டர் எக்ஸாம்லாம் எப்படி ஹை ஸ்கோர் பண்ணுறது, எப்படி நிறைய மார்க்கு வாங்குறதுங்கிறத நிறைய பேர் கேட்டுக்கிறது நீங்கள். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு என்னங்கிறது தெரியாமல் போகும். இந்த வீடியோடைய இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா 100% வந்து நீங்கள் வரக்கூடிய யூனிவர்சிட்டி எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் ஃபெயில் ஆக வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கிறத அதை 100% வந்து உங்களுக்கு கேரண்டி பண்ணி கொடுத்துக்கிறேன். அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம். இப்போதான் நீங்கள் முத முதல் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஒரு வாரத்தில் வரப்போகுது, இல்லை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரப்போகுது, 2 நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டப்பை உருவாக்கணும். எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற மைண்ட் செட்டப். அது என்ன சார் மைண்ட் செட்டப் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு 9 மணிக்கு காலையில் நீங்கள் உட்காடுறீங்கன்னு வச்சுங்க, படிக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு மூவி வந்து டிவியில் ஓடிட்டு இருக்குது, இல்லை ஒரு மூவி ஒரு தியேட்டருக்கு வந்து நீங்கள் போகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்க அப்படி சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிற ஒரு பயம் ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை நான் எக்ஸாம் படிக்கணும் அப்படி சொல்லி சூஸ் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா சரி நம்ம மூவிக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவீங்க. நம்ம என்கிட்ட அந்த பாயிண்ட் கேட்டிங்க அப்படின்னா, எது சார் கரெக்ட் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல அந்த டைமில் அந்த மூவிக்கு போனால் தயவு செய்ய மூவி போயிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா, இங்கே படிக்கணும்னு உட்காந்தா கூட உங்கள் மைண்ட் செட்டப்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்நேரம் வந்து அந்த மூவிக்கு ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பாங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி மைண்டு அங்கே டைவெர்ட் ஆகிரும். அதுக்காண்டி அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் அந்த மூவியை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் மைண்ட் செட்டப் ஃபுல் மைண்ட் செட்டப்போடு உட்காந்து எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. இதை தான் வந்து நான் சொல்கிற மொதல் பாயிண்ட்ஸ். நிறைய பேர் நிறைய வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 5 மணிக்கு எழுந்திரிங்க, 10 மணி வரைக்கும் படிங்க, நைட்டு 10 மணிக்கு மேலே தூங்கிடுங்க, 6 to 8 மணி வரைக்கும் படிங்க, இப்படி சொல்லி சில ஷெடியூல் சொல்லியிருப்பாங்க. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, அந்த ஷெடியூல்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டப் அந்த ஒரு டைமில் உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டப் உட்காரணும். முதல்ல அந்த மைண்ட் செட்டப் உட்காருறது அது உங்கள் கையில் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டப்பை நம்ம தான் உருவாக்க முடியும், இன்னொருத்தவங்க உருவாக்கி கொடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேறு விஷயம் சிந்தனைகள் போகுது அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தியேட்டர் சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து முழுக்க முழுக்க அந்த சிந்தனையை அகற்ற அளவுக்கு வந்து அதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு உட்காருங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடணும். போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக உட்காந்துக்குங்க. அப்போ தான் வந்து இந்த பதட்டம் ஒன்று உங்களுக்கு இருக்காது. இது யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் இவர 10th and 12th ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது நல்லாவே பொருந்தும். ஸ்கூலில் மேக்ஸிமம் உட்கார வச்சுருவாங்க, ஆனால் காலேஜில் வந்து அப்படி உட்கார வைக்கிறது கிடையாது. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிளேஸில் போய் உட்காந்துருங்க. இது செகண்ட் விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்தோடனே வந்து எழுத ஆரம்பிக்காதீங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதா அதுங்கிறத பாருங்கள். தெரியாத கொஸ்டின்ஸ் எதனா பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து ஒரு பென்சிலில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலையோ அந்த கொஸ்டின்லாம் வந்து மைண்டில் ஒரு தனியாக ஒதுக்கிடுங்க. எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி முதல்ல எழுத ஆரம்பிங்க. இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, வந்து உங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருடைய ஒரு பேப்பர் வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னா, இந்த பேப்பர் எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது யாருக்குமே தெரியாது. பல பேப்பர்ஸ் வந்து அவங்க கையில் வரும், திருத்தும் போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பேப்பரை எடுக்கும் போதே என்ன அப்படின்னா, அந்த பேப்பருடைய அந்த
கண்டென்ட்டு அந்த குவாலிட்டி அந்த பேப்பரில் நீங்கள் காமிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே தெரிஞ்சிடும். அது எப்படி அப்படின்னா, ஒரு பேப்பரில் மேக்ஸிமம் புக்லெட் வந்து ஒரு 40-50 பேஜஸ் இருக்கும். ஆனால் சில பேர் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா 12 பேஜை கூட தாண்டியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 12 பேஜுக்கு மேலே எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன தோணும், இந்த பேப்பரில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து திருத்தக்கூடிய அந்த ஸ்டாஃபுக்கு வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ அதுதான் நான் முதல்ல சொல்கிறேன், பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 25 பேஜாச்சும் வந்து கவர் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ பேப்பருக்கு மார்க் தருவாங்களா அப்படி கேட்டீங்க அப்படின்னா, நான் அப்படி சொல்ல வரல. அட்லீஸ்ட் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஒரு 25 பேஜாச்சும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த பேஜில் அந்த புக்லெட்டை வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கணும். 25 பேஜுக்கு கீழே நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வந்து அந்த திருத்தக்கூடிய ஸ்டாஃபுக்கு உருவாகிடும். நீங்கள் நல்லாவே எழுதியிருந்தாலும் என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, இவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அவ்வளோ, அதை வந்து பேப்பரில் அதிகமாக மேக்ஸிமம் நிறையா பேஜில் வந்து அவங்க எழுதலை அப்படி சொல்லி 90% ஸ்டாஃப் வந்து இதை தான் திங்க் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, எழுதக்கூடிய நிறைய பேருக்கு வந்து சில ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. என்ன அப்படின்னா, ப்ரெசன்டேஷனுக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஹேண்ட் ரைட்டிங் தான் ப்ரெசன்டேஷன் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங்கிறது சின்ன வயசுலேருந்தே வந்து நீங்கள் எழுதி பண்ணலாம் மட்டும்தான் ஹேண்ட் ரைட்டிங் ஒன்று வரும். ப்ரெசன்டேஷனுங்கிறது கரெக்டாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Roman letter 1 போட்டு பக்கத்தில் ஏயில் வந்து 1 கொஸ்டின் எழுத போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, அதை எழுதி அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அந்த கொஸ்டின் நம்பரை கரெக்டாக அந்த இடத்துல வந்து போடணும். போட்டுட்டு அந்த கொஸ்டினுக்குடைய ஆன்சரை வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் Part A, Part B, Part C அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்ட்டு சி வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னா பார்ட்டு சியை தூக்கி முதல்ல பார்ட்டு சி அதில் இந்த கொஸ்டின் வந்து எழுத போகிறேன் அப்படிங்கிறத மைண்ட் செட்டை உருவாக்கி அதை எழுதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்ட்டு சியில் ஃபார் எக்ஸாம்பிள் 24, 25, 26, 27, 28 ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 5 வந்து ஒரு 3 கொஸ்டின் எழுதுங்க சொல்கிறாங்க அப்படின்னா 24 கொஸ்டின் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிடுவீங்க. 25 அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நெக்ஸ்ட் எங்கே இருக்கும், பார்ட்டி பியில் இருக்கும். ஸோ பார்ட்டி பியில் போயிட்டு ஒரு 5 mark எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. இந்த மாதிரி பார்ட்டி A, பார்ட்டி B, பார்ட்டி C மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்த ஒரு செக்கை வந்து உருவாக்கி விட்டுரும். அதுவும் உங்களுக்கு மார்க் குறையிறதுக்கு பல பர்சன்டேஜில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, பார்ட்டு சியை முதல்ல ஃபுல்லாக எழுதிடுங்க. 3 essay கேட்டிருக்காங்க இல்லை 5 essay கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 essay முதல்ல எழுதிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் பார்ட்டி A போடாமா இல்லை பார்ட்டி B போடாமாங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அந்த மெத்தடில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா திருத்தக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து வேலையை கொஞ்சம் சுலபமாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதுனால, உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வர்றதுனால அவங்க வந்து மார்க் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து, பேப்பருக்கு சில பேருக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் எழுதிட்டோம், தெரியாத கொஸ்டின் எனக்கு இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் தெரியாது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸ் எழுத பாருங்கள். எந்த கொஸ்டின்ஸையும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த சில ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அட்டன் பண்ணுறக்கே வந்து ஒரு 2 mark, 3 mark கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க. நீங்கள் அட்டனே பண்ணலன்னு வச்சுங்க, அப்போ அவங்க எப்படி மார்க் கொடுப்பாங்க? 25 mark வந்து நிற்கும், மீதி 5 mark வந்து போட்ட மார்க்கு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் தப்பாகவே ஒரு கொஸ்டினுடைய ஆன்சர் தப்பாகவே இருந்தால் கூட அதுக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு இன்னொரு கொஸ்டின் தப்பாக இருந்தால் கூட அடிச்சிருப்பாங்க, அடித்து கூட அதுக்கு ஒன்று கொடுத்து உங்களை 30 mark வந்து எடுத்து பாஸ் பண்ண வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன், எக்ஸாம் எழுத போகும்போது நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செமஸ்டர் எக்ஸாமில் யாரும் உங்களை ஃபெயில் பண்ணவே முடியாது. பர்டிகுலர்லி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து நான் திரும்ப யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஃபெயிலாக வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சால் என்னையை பாஸ் ஆக்கி பாருங்கள் அப்படி சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க 2 pages, 3 pages, 4 pages எழுதி உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க, கொடுக்குறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டாஃப் வந்து அவங்க எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ண வர்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் எப்படி நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ஒரு பேப்பருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அப்போ பல ஒரு 100 papers திருத்திட்டோம் அப்படின்னா அந்த 100 papers வந்து இவ்வளோ அமௌண்ட் வருங்கிறத ஒரு கால்குலேஷன் இருக்கும். நீங்கள் உங்கள் பேப்பரில் நம்ம இப்போ சொன்னக்கூடிய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வந்து குண்டக்க மண்டக்க எழுதி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த ஸ்டாஃபுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அவங்க பேப்பர் உங்கள் பேப்பருக்கு மட்டுமே நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குமா, அப்போ என்னாகும், அந்த கோபத்தை அப்படிலாம் உங்கள் மேலேயும் காமிப்பாங்க, உங்களுக்கு அப்புறம் வர்ற பேப்பர் மேலேயும் அந்த கோபம் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ இந்த விஷயங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம் பேப்பரில் இந்த 100 ரூபாய் வச்சு விட்றது, 500 ரூபாய் வச்சு விட்றது. ஸோ இந்த மாதிரி இப்போ லாஸ்ட் இயரில் கூட ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி 100 ரூபாயோ எவ்வளோ பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்டோ வந்து வச்சு தயவுசெய்து என்னை வந்து பாஸ் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுதி விடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதவே கூடாதுங்கிற ஒரு தடை கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேஜை ஃபுல்லப் பண்ணணும், பக்கத்தை ஃபுல்லப் பண்ணணும் சொல்லிட்டு சினிமா பாடல்கள் எழுதி விடுறது, சம்மந்தமே இல்லாமல் டங்க்லீஷில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்து ஒரு எஸ்ஏ கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ என்ன சொல்ல போகிற ஒரு பாட்டுக்குன்னு வச்சிங்களேன், என்ன சொல்ல போகிறா அப்படி டங்க்லீஷில் எழுதி ஃபுல்லாகவே பாட்டு எழுதினீங்க அப்படின்னா, அது அந்த ஸ்டாஃப் பர்டிகுலர் ஸ்டாஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் உங்கள் எக்ஸாம் வந்து உங்கள் பர்டிகுலர் அந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 3 வருஷம் வந்து எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணுறக்கும் அதிகாரம் யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. ஸோ அந்த தவறுகளை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இங்கிலீஷ் எஸ்ஏ எழுத போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எஸ்ஏயை பற்றி ஒன்றுமே தெரியலை, ஒரு மைண்டு வரல அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சும் வந்து அந்த கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த முன்னாடி மென்ஷன் பண்ண இந்த 2 தவறுகளையும் வந்து பண்ணிடாதீங்க. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 5 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சிலபஸ்லேயும் 5 யூனிட்ஸ் வந்து இருக்கும். அந்த 5 யூனிட்ஸில் ஒரு மூணு யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தரவாக வச்சுருங்க. அந்த 3 யூனிட் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுலேருந்து வந்து எஸ்ஏ வந்து ஒரு 3 எஸ்ஏ வந்து கண்டிப்பாக வந்துடும். 3 எஸ்ஏக்கு வந்து ஒரு எஸ்ஏக்கு வந்து நீங்கள் ஒரு 7 மார்க் வாங்கினா கூட, 3 எஸ்ஏக்கு 3 வயல 21 மார்க் வந்து கண்டிப்பாக வந்துடும். 30 மார்க் எடுத்தால் பாஸு, இங்கே 21 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ மீதி உள்ளது இந்த பேராகிராஃபு அப்புறம் 1 வேர்டு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 மார்க் அசால்ட்டாக வந்துடும். ஈஸியாக நீங்கள் எக்ஸாமும் பாஸ் ஆகிடலாம். இன்னொரு விஷயம், இப்போ பர்டிகுலர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் எழுதி அதாவது இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸிமம் 1 வேர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 30 or 40 1 வேர்ஸ் வந்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5 யூனிட்ஸுடைய 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரவுப்படையிருங்க. அதாவது 1 மார்க்ஸுங்கிறது ரொம்ப ஈஸி தானே, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ 1 மார்க்ஸை ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருங்க. அப்படிலாம் நீ வச்சுருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே 100%க்கு 150% வந்து ஃபெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதே மாரி ஏன் உங்கள் ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து ஃபெயிலிஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த சொன்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எப்படியோ எழுதுறது, எனதனமாக எழுதுறது, எப்படியாச்சும் மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறதுனால தான் வந்து அவங்க ஃபெயிலாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ நம்ம எடுத்துருக்க வீடியோ எப்படி நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிப்ஸ்லாம் வந்து வேலையாகாது. நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லா யூனிட்டையும் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனால் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட் ஒரு 25 பேஜாச்சும் வந்து கண்டிப்பாக ஆன்சர் ஷீட்டில் எழுதிடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அப்படியே ஒரு நிறைய கேப் விட்டு அடுத்த சென்டென்ஸ் அது அப்படியே எழுதக்கூடாது. ஒரு பார்க்கும்போதே வந்து ஒரு அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். சார் சொல்லிட்டார் இல்லை 25 பேஜ் எழுதினா போதும் அப்படி சொல்லிட்டாங்கல்ல, அதுக்காண்டி வந்து நம்ம ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு 5 சென்டென்ஸ் இல்லை 10 சென்டென்ஸ் எழுதுறது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் பேஜை கவர் பண்ண தான் எழுதுறீங்கிறத அந்த திருத்தக்கூடிய ஸ்டாஃப் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பேஜுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 லைன்ஸாவது நீங்கள் எழுதுங்க. 15 லைன்ஸ் குறையாமல் எழுதாதீங்க. அந்த 15 லைன்ஸ் எழுதி ஒரு 25 பேஜுக்கு நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் பாஸ் பண்ண வாய்ப்புகள் 150% வந்து இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும். யாரெல்லாம் வந்து நீங்கள் நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அப்போ வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எண்டு வர பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபெயிலாக வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம சொன்ன கருத்துக்கள் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஏதாச்சும் வந்து நிறைய குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஒப்பீனியன்ஸ் வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு வந்து விளக்கம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலையோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா பண்ணுங்கள், எக்ஸாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து விளையாடத்தனமாக இருந்தால் கூட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம். 10th 12th மட்டும்தான் முக்கியமான எக்ஸாம் கிடையாது. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு கேரியர் வந்து
ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.